வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்டிஹைட் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ட் 3 பார்க்க போறோம். இதுல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? அப்ப சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படினா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சரிங்களா? இதுல ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து அலிஃபாடிக் கார்பாக்சிலிக் ஆசிட். அலிஃபாடிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருந்தது அப்படினா தே இன்வால்வ் இன் நார்மல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சரிங்களா? நார்மல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சரியா? இப்போ இதுவே ஒரு அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கு அப்படினா யூஷுவலி தே இன்வால்வ் வாட், அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், புரியுதுங்களா? அப்ப சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல அலிஃபாடிக் கார்பாக்சிலிக் ஆசிட், அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். அலிஃபாடிக் கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்தா நார்மல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்தா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்றாங்க, சரியா? சோ இன்னைக்கு பர்டிகுலரா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அலிஃபாடிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ல நடக்கக்கூடிய நார்மல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம், சரிங்களா? எப்படின்னு பாக்கலாம். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன்ல வருது. என்ன நேமிங் ரியாக்ஷன் அப்படின்னு பாக்கலாம். இட்ஸ் அ ஃபேமஸ் நேமிங் ரியாக்ஷன். என்ன நேமிங் ரியாக்ஷன்? ஹெச்விசட் ரியாக்ஷன். ஹெச்விசட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்விசட்னா என்ன? ஹெல்வல்ஹார்ட் ஜிலன்ஸ்கி ரியாக்ஷன். ஹெல்வல்ஹார்ட் ஜிலன்ஸ்கி ரியாக்ஷன் தான் என்னது? ஹெச்விசட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரியாக்ஷனுக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கணும், சரிங்களா? ஆல்பா ஹைட்ரஜன் கண்டைனிங், ஆல்பா ஹைட்ரஜன் கண்டைனிங் கண்டைனிங் கார்பாக்சிலிக் ஆசிட், இது முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியமான கண்டிஷன் ஃபார் ஹெச்விசட் ரியாக்ஷனுக்கு, சரியா? இப்ப நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஆர் CH2 C double bond OH அப்படின்னு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இந்த எதோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, ரெட் பாஸ்பரஸ் பிரசன்ஸ்ல ஹாலஜன் ரியாக்ட் பண்றாங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் உள்ள ஆட் பண்றேன், ரொம்ப கம்மியான அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்றேன். ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னு பாருங்க. RLCH இங்க எக்ஸ் எடுத்தனால அந்த எக்ஸ் இங்க ஆட் ஆயிடுச்சு. C double bond OH அப்படின்னு ப்ராடக்ட் கிடைக்குது. இது பேர் என்ன? ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் ஆகுங்க. இதுதான் ப்ராடக்ட், புரியுதுங்களா? ரைட். அப்ப இங்க வரீங்க, இப்ப இது மேல ஒரு CH3 எடுக்கிறேன். CH3 CH2 C double bond OH அப்படின்னு எடுத்தா என்ன போட போறேன்? ஆஸ் யூஷுவல் ரெட் பாஸ்பரஸ் ஹாலஜன் கொடுக்க போறேன். லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போறேன். வாட் ஐ வில் கெட்? CH3 CH இங்க எக்ஸ் எடுத்துக்கிறோம். C double bond OH அப்படின்னு கிடைக்கும். ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடும், புரியுதுங்களா? இது என்னது? ஜெனரல் ரியாக்ஷன், ஓகேயா? இப்ப இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பாக்கலாம் டீடைலா, சரிங்களா? ரைட். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்க்கலாம். நோட் பண்றீங்களா? ஓகே. இப்ப ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் போலாம். ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் உள்ள போறதுக்கு முன்னாடி கவனிங்க. சோ என்ன எடுத்திருக்கோம்? RCH2 பாருங்க, காமன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். RCH2 C double bond OH அப்படின்னு எடுத்துக்கோம். இத எதன் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்றீங்க? ரெட் பாஸ்பரஸ் பிரசன்ஸ்ல ஹாலஜனோட ரியாக்ட் பண்றீங்க. இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா, ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும்னா PX3 ஃபார்ம் பண்ணும். பாஸ்பரஸ் ட்ரை ஹாலைட ஃபார்ம் பண்ணும். பாஸ்பரஸ் ட்ரை ஹாலைடோட கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த எக்ஸ் நீங்க ஆட் ஆயிடும் இல்லையா? அப்ப என்ன கிடைக்கும்? RCH2 C double bond OH இங்க எக்ஸ், அவ்வளவுதான், சரிங்களா? ரைட். இப்ப இந்த எக்ஸ் நான் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா CL2 எடுத்துக்கிறேன், குளோரின் எடுத்துக்கிறேன். அப்ப இங்க PCl3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க CL கிடைக்கும், சரிங்களா? புரியுதுங்களா? RCH2COCl அப்படின்னு ஒரு அசட்டைல் குளோரைடு கிடைச்சிருச்சு, சரிங்களா? ரைட். இந்த அசட்டைல் குளோரைடு ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாக்கலாம்.
இப்போ இந்த CH2 இல்லையா, இந்த CH2ல நான் என்ன எடுத்துக்கறேன் அப்படினா இங்க H இப்படி எடுத்துக்கறேன், CHH னு எடுத்துக்கறேன். சரிங்களா, கவனிங்க, இங்க அசரி ஹைட்ரஜன் யாருங்க, இந்த OHஓட அட்டாச் ஆகிற இந்த ஹைட்ரஜன் தான் அசரி ஹைட்ரஜன் இந்த கேஸ்ல இல்லையா. இத ரெண்டே கம்பேர் பண்ணும்போது, ஆனா இப்ப இங்க பாருங்க இவர்தான் அசரி ஹைட்ரஜன். அப்ப இவர் என்னவரு, இவர் எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்துட்டு இங்க கொடுப்பாரு இந்த பாண்டுக்கு, பாண்ட கொடுத்து டபுள் பாண்ட ஃபார்ம் பண்ண போறாரு. என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, RSCHA double bond C. அப்ப கார்பனுக்கு அஞ்சு பாண்ட் ஆயிட்டு எலக்ட்ரான் மேல கொடுத்துரும், அப்ப ஓ மைனஸ் மேல போயிடும், இங்க CL கிடைக்கும். கரெக்டுங்களா, கரெக்டா புரியுது இல்லையா, ரைட். இப்ப இதுல என்ன போகுது அப்படின்னா CL ஆட் பண்றோம். சரிங்களா, அப்ப இந்த பை பாண்ட் பிரசன்ஸ்ல என்னாகும், இது வந்து போலரைஸ் ஆயிடும், என்னாகும், அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த பக்கம் என்ன சார்ஜ் நினைக்கிறீங்க, இது நெகட்டிவ் சார்ஜா, இது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், இதுவும் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப இங்க என்ன சார்ஜ் கிடைக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வரும், இங்க நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். கரெக்டா, கரெக்டுங்களா, சொல்ல புரியுதா, ரைட். அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ், அப்ப இது மேல என்ன சார்ஜ் இருக்கும், ஸ்லைட் பாசிட்டிவும் இங்க ஸ்லைட் நெகட்டிவும் இருக்கும். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, இத அட்டாக் பண்ணுவாரு, அட்டாக் பண்ணா இவரே எலக்ட்ரான் செத்து போயிடுவார். என்ன கிடைக்குதுன்னு பாக்கலாமா, பாருங்க என்ன கிடைக்குதுங்க, RSCHA பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு, சிங்கிள் பாண்டு சி, இங்க ஓ மைனஸ், இங்க CL. கரெக்டா, இதுல யார் வந்துட்டா, CL இங்க அட்டாச் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். சரிங்களா, அது மேல யாரு இருக்கா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காங்க. சரிங்களா, ரைட். இப்ப இது வரைக்கும் ரியாக்சன் மெக்கானிசம் ஓவர். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன், வாட்டர் ஆட் பண்ணிக்கோ, லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சொன்னோம் இல்லையா, லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இங்க வாட்டர் ஆட் பண்றேன், HOH. அப்ப லோன் பேரை கொடுத்து என்ன பண்ணுவோம், இது அட்டாக் பண்ணும். இப்ப என்ன ஃபார்ம் ஆகும் பார்க்கலாமா, பாருங்க RSCHCO- இங்க CLங்க, சரியா, இங்க ஒரு CL இருக்கு, இங்க ஓ, இதுல ஹெச், இதுல ஒரு ஹெச், ஆக்சிஜன் தான் எலக்ட்ரான கொடுத்துருக்கு. அப்ப அவர் மேல என்ன சார்ஜ் வந்துடும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், புரியுதா. இப்ப இதை நியூட்ரல் பண்ணுனா இவர் ஹெச் பிளஸ் வெளியே போயிடுவாரு, ஓகே, இவர் ஹெச் பிளஸ் வெளியே போயிடுவாரு, என்ன கிடைக்குதுன்னு பாக்கலாம், பாருங்க RSCHA இங்க CL, கரெக்டா, இங்க CO மைனஸ் போயிடுச்சு, இங்க CL இருக்கு, இங்க OH இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் பாருங்க, ரொம்ப சிம்பிள், இது வந்து பெட்டர் லீவிங் குரூப். அப்ப ஈஸியா CL மைனஸ் வெளியே போயிடுவாரு, ஆல்ரெடி ஒரு H பிளஸ் போயிருக்காரு, CL மைனஸ் போயிட்டாரு, HCl போயிடுவாரு, கரெக்டா. அப்ப இவர் CL மைனஸ் போயிட்டாருன்னா என்ன சார்ஜ் கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்கும். அப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன கிடைக்கும் பாருங்க, RSCHCL, இங்க C டபுள் பாண்ட் O, இதுல OH, அவ்வளவுதாங்க. இதான் என்ன சொன்னோம், ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம், புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ரியாக்சன் அண்ட் இட்ஸ் மெக்கானிசம். சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் HVZ நேமிங் ரியாக்சன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புரியுது இல்லைங்களா. ஐ திங்க் சோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.